ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆல்டர் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பலி பீடம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் அநேக நாட்களாக அநேக பேர் இந்த இடத்துல வந்து ஒருவேளை ஆராதனை மூலமாகவும் செய்தியின் மூலமாகவும் நிறைய காரியங்களை சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கும் கூட இந்த பலிபீடம், இந்த ஆல்டர் அப்படின்ற இந்த வேர்டை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் இடத்துல கேட்டு தியானித்து ஆராதனை செய்து ஆண்டவர் இடத்துல இன்னும் கிட்டி நெருங்க சேர இது ஒரு ஒரு பெரிய வாய்ப்பாக நமக்கு இருக்கும் இல்லையா. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு ஃபோக்கஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது தேவனுடைய சமூகத்திலே மாத்திரமே. தேவனை குறித்து அறியாதவங்க நிறைய விதத்தில் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு சில பேர் யோகாக்கு போகிறாங்க, ஒரு சில பேர் மெடிடேஷன் செய்கிறாங்க, ஒரு சில பேர் ஒரு டூர் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இது எல்லாவற்றையும் தாண்டி ஒருவேளை தாவீது சொல்வதை போல இந்த உலகத்தில் நான் செலவிடுகிற 1000 நாளை பார்க்கலாம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் செலவிடுகிற அந்த 1 நாள் அந்த சில மணி நேரங்கள் அது விசேஷம் உள்ளது. காரணம் அதுதான் நம்மளை உருவாக்கக்கூடிய இடம் இல்லையா. பலிபீடம் என்பது பலி செலுத்துகிற இடம் மாத்திரமல்ல, ஒருவேளை இயேசு அந்த இடத்துல அவர் பலியான பொழுது அவர் பலியான ஆட்டுக்குட்டியாக மாத்திரமல்ல, யோவான் நமக்கு சொல்லும் பொழுது அவர் இன்னொரு புறம் யூத ராஜ சிங்கமாகவும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் இல்லையா. அல்லேலூயா. ஒருவேளை கூட இந்த பலிபீடத்திலே நமக்கு தேவையான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். When we come to this altar, God gives us a new strength. He provides us whatever we need, we are in need of. ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா? அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எத்தனை முறை நாங்கள் உங்கள் சமூகத்திலிருந்து இடறி போனாலும் அத்தனை முறையும் எங்களை மன்னித்து எங்களுக்கு தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து இந்நாள் வரையிலும் எங்களை நடத்தி வருகிறேன். நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. அப்படி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றியோடு கூட நன்றியோடு கூட நன்றியோடு கூட ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வசனம், உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களை பரிபூர்ணப்படுத்துகிறது. உம்முடைய வசனம் எங்களுக்கு கிருபையாய் இறங்குகிறது. உம்முடைய வசனம் ஆண்டவரே ஒரு மன்னாவை போல காலைதோறும் புதியதமாய் இருக்கிறது ஆண்டவரே. We just want your blessings. We just want your grace to be abounded in us, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதியுமாக்கே கனமுமாக்கே பூக்களும் மேன்மையும் ஒருவருக்கே. ஒருவரே நல்லவர் ஆண்டவரே, எங்கள் வழிகள் எல்லாம் நன்மையை செய்கிறவர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே நல்லவரே.
எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரேன். நன்மாயும் கிருபாயும் பெருக செய்து என்னை மீண்டும் நடக்க செய்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மோலியும் வரை உமையே உமையே ஆராதிப்பேன். நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலியும் வரை உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்வோம். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே பெரியவனாக்கி நீரே குனிந்து தூக்கி நீரே குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யதா பெரியவனாக்கி நீரே. எனது விளக்கு ஏறிய செய்தி இரவை பகலாக்கி நீ. எனது விளக்கு ஏறிய செய்தி இரவை பகலாக்கி நீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் குனிந்து தூக்கினீரே என்னை பெரியவனாக்கினீரே.
பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தாரு பெரியவனாக்கி நீரே. ஹல்லேலூயா. உமது காருண்யத்தால் என்னை பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால் என்னை பெரியவனாக்கி நீரே. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே பலிபீடத்திலும் உமது காருண்யத்தால் எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே. அர்ப்பணித்து சொல்லலாம், ஆண்டவரே எனது விளக்கை எரிய செய்தீங்க, ஆண்டவரே என்னை எழும்பி பிரகாசிக்க செய்தீங்க. ஆண்டவரே நாங்கள் எரிந்து கொண்டே இருக்க, நாங்கள் உம்மோடு கூட ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எஸ் ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளி என்று சொன்னவர், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடப்பதில்லை என்று சொல்லி சொன்னவர், ஜீவ ஒளியை எங்களுக்காய் கொடுக்கிற வல்லவர். இந்த நாளிலும் கூட நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை இருளின் பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு எங்களை ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. யூ லார்ட் ஜீசஸ், யூ மேக்னிஃபை அஸ் லார்ட் ஜீசஸ். ஃபாதர், வி ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் திஸ் டைம் இன் டு யுவர் ப்ரெஷியஸ் ஹேண்ட்ஸ் லார்ட். ஆஸ் திஸ் ஆல்டர் ஓ லார்ட் ஜீசஸ் மே டர்ன் சோ மெனி பீப்புள்ஸ் லைஃப் டுடே ஓ லார்ட். இந்த அருமையான பலிபீடம் அநேகருடைய வாழ்க்கையை இன்றைக்கு திசை திருப்புகிற ஒரு நிகழ்ச்சியாய் மாறட்டும் ஆண்டவரே. For those whoever listens to this, ஆண்டவரே யார் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க குடும்பங்களில் கர்த்தர் நீர் ஒரு நன்மையை செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே அந்த வீடுகளில் உள்ள எல்லா இருள்களையும் கர்த்தர் நீர் எடுத்து போட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We just want to thank you for taking away every darkness, Lord. Yesu Christuven naamathinaala ella irulaiyum katta neer maari poga panna kirubaikaga nandri selathugirom. Hallelujah, 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 hallelujah. கத்தர் மேகத் மேலே அவர் இறங்கி விழும்பொழுது எகிப்தியருக்கு அது மிகுந்த அந்தகாரமாய் இருந்தாலும், இஸ்ரவேலர்களுக்கோ அது ஒரு மகா பெரிய வெளிச்சமாய் அந்த இடத்திலே காணப்பட்டபடியினாலே அவர்களை துரிதமாய் கத்தர் கடந்து போக பண்ணினார். அந்த பெரிய செங்கடலை அவர்கள் எளிதிலே கடந்து போக கர்த்தர் பண்ணினார். எஸ், ஹல்லேலூயா. மை டியர் பீப்புள், ஒருவேளை கூட நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம், இந்த இருள் என்னை ஒருவேளை கூட என்னை முழுங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், துக்கமுகமாக இருந்து கொண்டிருக்கலாம், மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி இல்லாத ஒரு ஜீவியத்தை ஒருவேளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். த ஒன் ஹூ பிகின் த குட் வர்க், நம்மளே நல்ல ஓட்டத்தை துவங்கினவர் அதை முடியாமல் இருக்க போவது இல்லை. கர்த்தர் நல்ல முடிவை நமக்கு கொடுக்கிற தேவன். ஹீ இஸ் அ குட் பிகினர், பட் ஹீ இஸ் much more better than what he will guide us even when we start our races. அதனால தான் ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆரம்பம் ஒருவேளை கூட அது அற்பமாய் காணப்படலாம், ஆனால் சம்பூர்ணத்தை கர்த்தர் நமக்கு முடிவில் வைத்திருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நம்மளை அர்ப்பணித்து செபிக்கலாமா, நம்ம அர்ப்பணித்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா, ஆண்டவரே என்னை உமக்கு உகந்த ஆண்டவரே
பாத்திரமா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நாட் பை மை வில் லார்ட், ஆண்டவரே என்னுடைய சுத்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உங்க சுத்தத்தின்படி எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. அற்படி அர்ப்பணித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என் சுத்தம் அல்ல உம் சுத்தம் நான் தருகிறேன் உம் கையிலே, என் சுத்தம் அல்ல உம் சுத்தம் நாதா படைக்கிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேனும் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேனும் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேனும் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே, சேர்ந்து சொல்வோம் உருவாக்குமே என்னை உருவாக்குமே, என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே, நீ உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனேவும் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும் குயவனே உம் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும், என் சுத்தமல்ல உம் சுத்தநாதா தருகிறேன் உம் கையிலே, என் சுத்தமல்ல உம் சுத்தம் நாதா தருகிறேனும் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேனும் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேனும் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே, எங்களை உருவாக்குமே என்னை உருவாக்குமே, ஓ உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குங்கப்பா உருவாக்குமே 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 இயேசுவே. எங்களை உருவாக்கும் தெய்வம்
ஜீவமே எங்களை உருவாக்கும் கர்த்தரே. எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, எங்களை உருவாக்கும் தெய்வமே, எங்களை உருவாக்கும் இயேசுவே. அர்ப்பணிக்கிறோம், 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 அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி நடத்திடும் தெய்வமே, தினம் என்னை நடத்துவே. வழி நடத்திடும் தேவனே, தினம் என்னை நடத்துவீர். உம் வார்த்தையை அனுப்பியே என்னை மறு ரூபமாக்குவீர். உம் வார்த்தையை அனுப்பியே என்னை மறு ரூபமாக்குவீர். உம் வார்த்தையை அனுப்பியே என்னை மறு ரூபமாக்குவீர். சொல்லுமா, உந்தன் வார்த்தையை அனுப்பியே என்னை மறு ரூபமாக்குவீர். காக்கும் தேவனே, பரிசுத்த நீரே, உயர்த்திடும் கரங்களால் மகிமை கொள்வீரே. காக்கும் தேவனே, பரிசுத்த நீரே, உயர்ந்திடும் கரங்களால் மகிமை கொள்வீரே. வழி நடத்திடும் தேவனே, தினம் என்னை நடத்துவீர். சேர்ந்து பாடுவோம். வழி நடத்திடும் தினம் என்னை, தினம் என்னை நடத்துவீர். உம் வார்த்தையை அனுப்பியே என்னை மறு ரூபமாக்குவீர். உம் வார்த்தையை அனுப்பியே என்னை மறு ரூபமாக்குவீர். காக்கும் தேவனே, பரிசுத்த நீரே, காக்கும் கரங்களா அனைத்திடுவீரே. காக்கும் தேவனே, அற்புதர் நீரே, உயர்ந்திடும் கரங்களால் மகிமை கொள்வீரே. குதரின் வலிகளையுமே நீரங்கீகரிப்பதில்லை. உதரின் பலிகளையுமே நீரங்கீகரிப்பதில்லை. என் இருதயம் அறிந்தவர், அவர் உண்மை அறிகிறார். என் இருதயம் அறிந்தவர், அவர் உண்மை அறிகிறார். காக்கும் தேவனே, பரிசுத்த நீரே, உயர்ந்திடும் கரங்களால் மகிமை கொள்வீரே. காக்கும் தேவனே, பரிசுத்த நீரே, காக்கும் கரங்களால் மகிமை கொள்வீரே. காக்கும் கரங்களால் மகிமை கொள்வீரே. சேர்ந்து சொல்லும் ஆண்டவரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே.
என்ன உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை என்னே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை என்னே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் ஆராதனை, எங்கள் துதி, எங்கள் கன மகிமை யாவரும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேதாகமத்திலே முதல் முதலாக இந்த பலிபீடம் என்கிற ஒரு காட்சியை கர்த்தர் அழகாக நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார். ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டி கொண்டு இந்த மோரியா மலை மேலே அவர் ஏறி போகும் பொழுது ஈசாக்கினுடைய ஒரு கேள்வி, ஆபிரகாமுடைய கேள்வி, கர்த்தருடைய ஒரு கேள்வி, ஆண்டவருடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமே, உன் ஒரே பேரான குமாரனை நீ எனக்காக பலியிட வேண்டும், நீ நிச்சயமாக பலியிடுவாயா என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். உடனே ஆபிரகாம், ஆமா ஆண்டவரே, எஸ் ஐ டூ, எல்லாம் நீங்கள் கொடுத்தது, ரொம்ப லேட்டாக எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆனால் அப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக நான் அதை கொடுத்துருவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆபிரகாம் கர்த்தருக்கு சொன்ன ஒரு பதில். ஈசாக்கினுடைய ஒரு கேள்வி, அப்பா நம்ம இந்த நிறைய முறை இந்த மலைக்கு மேலே நம்ம வந்து இந்த பலிபீடத்தை கட்டியிருக்கிறோம், ஆனால் இந்த முறைக்கு சில வித்தியாசங்களை நான் பார்க்குறேன். என்ன வித்தியாசம்? கட்டை இருக்கிறது, விறகுகள் இருக்கிறது, கயிறுகள் இருக்கிறது, நம்ம மற்ற தேவையான பொருட்களை அனைத்தும் இருக்கிறது, ஆனால் ஆட்டுக்குட்டி மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டே வரவில்லையே, பலிவிடுவதற்கான எந்த மிருகமும் அந்த இடத்துல இல்லையேன்னு சொல்லி ஈசாக்கு கேட்கிறார். அதற்கு ஒரே ஒரு பதிலாக ஆபிரகாம் சொல்றாரு, The one who has called me, 12 அதிகாரத்துல என்னை பெயர் சொல்லி அழைத்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பெயர் யெகோவா யிரே, அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் அந்த இடத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த வார்த்தையை அவர் சொன்னார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது இல்லையா. அந்த இடத்துல ஒருவேளை அந்த கேள்வி ஒருவேளை ஆபிரகாமை உடச்சலத்துக்கு நிற்கலாம், ஒருவேளை ஆபிரகாம் அழுந்திருந்திருக்கலாம், ஒருவேளை ஆபிரகாம் அந்த இடத்துலயே திரும்பி வீட்டிற்கு போயிருந்திருந்திருக்கலாம். என்ன சொல்லுவது, என்ன பதில் சொல்லுவது? நான் உன்னதான் பலியிட போகிறேன் என்று சொல்லி சொல்வதற்கு நிச்சயமாக எந்த தகப்பனுக்கும் ஒரு இருதயம் இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும், பலியிடுவதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் என் இயேசு பார்த்து கொள்வார், என்னுடைய தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதனால தான் கீழே போகும்போதே தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு அவர் சொல்லி அனுப்புகிறார், நாங்கள் இருவரும் போயிட்டு நாங்கள் ஒன்றாவே திரும்பி வருவோம் என்று சொல்லி அவர் ப்ளூரலாக அந்த இடத்துல அவர் சொல்லுகிறத நம்ம தமிழ் பைபிள்ஸில் என்ன பண்ண முடியும், நம்ம வாசிக்க முடியும். பாருங்கள், ஒரு விசுவாசத்தின் தகப்பனுக்குரிய ஒரு அடையாளம், He had said no to no one. அவர்
ஆபிரகாம பொறுத்த வரைக்கும் he said yes to everything. When God calls him, he said yes Lord. When he wanted him to give his only son, he was said yes Lord. I will do it Lord. I will do anything for you Lord. உன் தகப்பின் தேசத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டும் என்று சொல்லி when God requested him, he said yes Lord, I will come. ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் சொல்படி கேட்கிற, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கிற, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அவருடைய சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அவருடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை இந்த பலிபீடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து சொம்மணும், ஆண்டவரே இதுவரையிலும் நீங்கள் சொன்ன கேள்விகள் அநேகம் என்னிடத்தில் இருக்கலாம். There are many questions are there, Lord, but I have never responded to certain things. இன்னைக்கு தினத்தில் நம்ம இந்த நேரத்தை எடுத்துக்கொள்வோம், எடுத்து shall we respond to God? God, yes, I will do it. ஆண்டவரே நான் செய்கிறேன், ஆண்டவரே நான் செய்கிறேன், ஆண்டவரே சாக்கு போக்கு உடைய ஒரு வார்த்தை செய்கிறேன் இல்லையா. நிறைய நேரத்தில் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு அம்மா கேட்டால் பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க செய்கிறேன் மம்மி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே செய்வாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு செய்கிறேன் என்பது அல்ல. இல்லை அரசியல்வாதிகள் ஒருவேளை கூட அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நிறைய வாக்குறுதிகளை கொடுப்பாங்க இல்லையா, இதை செய்வோம் அதை செய்வோம் அதை நான் செய்கிறேன் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஒருவேளை கூட அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சில காரியங்களை அவங்களால செய்ய முடியாமல் போய்விடலாம். அதனால தான் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு, நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷன் சொல்கிற வார்த்தையிலும் பரிபூர்ணம் இருக்க போவதில்லை. அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்குவேன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய மனைவி நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைகள் கடைசி நாட்கள் நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு கால கட்டத்தில் நமக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய பெரிய பர்வதங்கள் பெரிய பெரிய மலைகள் இதெல்லாம் உருகி ஒரு நாள் அழிந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு இல்லையா, கர்த்தருடைய வார்த்தை அது ஒரு நாளும் மாறாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அதனால தான் இப்படி ஒரு பாடலை அருமையாக பிரதர் பாடியிருக்கிறாங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. சேர்ந்து பாடுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுவோமா, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே.
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் ஒரு நாளும் மாறாது நம்முடைய வாழ்க்கையில. அதனால தான் நம்ம திரும்பி திரும்பி ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே உங்கள் கிருபை உங்கள் கிருபை உங்கள் கிருபை அது ஒரு நாளும் மாறாது ஆண்டவரே. உங்கள் வார்த்தை ஆண்டவரே ஒரு நாளும் அது மாறாது ஆண்டவரே. அழைத்தவர் என்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை அழைப்பை நிறைவேற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, நம்ம எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோமோ அந்த தேர்ந்தெடுப்பையும் கத்தர் ஹி மேக்ஸ் இட் மீனிங்ஃபுல் என்று சொல்லி அழைப்பு என்பது கர்த்தர் ஒருவேளை ஆபிரகாமுக்கு கொடுத்தார், அந்த அழைப்பின்படி அவனை ஆசீர்வதித்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்கிற ஒரு காரியம் இருக்கு இல்லையா. We have been chosen for certain purpose இல்லையா. We have been called for certain purpose but we have chosen for some certain purpose இல்லையா. அந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாரு, நிறைவேற்றி தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இதை நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. முன்குறிக்கப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாகவும், வெறும் விசுவாசிகளாக மாத்திரமல்ல நம்மை பரிசுத்தவான்களாக கர்த்தர் வைத்திருக்கிறக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? He wanted us to be glorified. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் மகிமைப்படுத்த போகிறேன். எஸ் ஹல்லேலூயா. ஒரு மகிமைக்கு மேலே ஒரு மகிமையை நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை ஈசாக்கை கொண்டு போய் அந்த பலிபீடத்தில் ஒருவேளை ஆபிரகாம் கொடுத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், எஸ் வென் யூ ஒபே மீ ஐ எம் கோனா ஷோ யூ தி grace above all grace. நான் உனக்கு கிருபைக்கு மேலே ஒரு கிருபையை காட்ட போகிறேன். ஐம் கோனா ஷோ யூ அ க்ளோரி அபவ் ஆல் எவ்ரி க்ளோரி. நான் ஒரு பெரிய மகிமைக்கு மேன்மையாக இருக்கிற ஒரு மகிமையை உன் லைஃப்பில் நான் காட்ட போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். When Abraham stepped down from that Mount Moriah, ஆபிரகாம் அந்த மோரியா மலையிலிருந்து அவர் இறங்கி வந்த பொழுது அவருடைய விசுவாசத்தின் அளவு கொள் இருக்கிறது இல்லையா, அது ஆண்டவர் பல மடங்கு உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அதிலுடைய கர்த்தரை நம்பி சொல்லுங்க, எனக்கு பின்பாக சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை நம்பி அடியெடுத்து வைத்த ஒருத்தருடைய பாதையையும் அவர் சறுக்கி கீழே விழ அவர் பண்ண போவது இல்லை. சொல்லுங்க, அவர் சறுக்கி கீழே விழ பண்ண போவது இல்லை. மேபி மனுஷங்கள் நம்ம காலை பிடிச்சு வாரி கூட விடலாம் இல்லையா, சூழ்நிலைகள் நம்மை காலை பிரித்து வாரி கூட விடலாம். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லுங்க, அவர் கிருபை அவர் இரக்கம் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் மாறி போக போவதில்லை. அவருடைய இரக்கம் அவருடைய கிருபையை வாழ்க்கையில் அவர் பரிபூரணப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் மகத்துவங்களை நம்ம வாழ்க்கையில் அடையாளப்படுத்துகிற இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வேத வாசனம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு பகுதி ஆபிரகாமுடைய பலிபீடத்தில் பார்த்திங்கன்னா, நமக்கு ஆபிரகாம் குறித்து எல்லாமே நல்ல காரியங்களாக தொடர்ந்து நமக்கு தெரியும் தென்படலானோ, இடையில ஒரே ஒரு பகுதி மாத்திரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை மிகுந்த மனமடிவாக மாற்றின ஒரு காரியம் ஆகாரனுடைய அந்த அவல நிலைமை என்று சொல்லி பார்க்குறோம். Even though Abraham was not much into the decision making of Agar liya oruvela Abraham virumbi poi Agarodu kuda avar seravilla endu solli paarkrom adu Saral nadathilirundu varugira oru arivuraiyaga Abrahamukku irundhathu endu solli paarkrom. ஆனால் எவ்வளவு தூரம் ஆபிரகாம் நன்மையை ஆகாருக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் அவர் நன்மையை செய்தார். ஆனாலும் ஆபிரகாம் ஒரு பெரிய செல்வந்தனாக, ஒரு பெரிய தேசத்திற்கே அவர் அதிபதியாக அவர் இருந்தாலும், தன்னுடைய ஆகாருக்கு அவர் கொடுத்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஒரு துருத்தி தண்ணீரையும் சில அப்பங்களையும் மாத்திரம் அந்த பெரிய பயணத்திற்கு ஆபிரகாம் கொடுத்து அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை ஆகாரனுடைய வாழ்க்கையை நீங்கள் நிறைய நேரத்தில் நீங்கள் தியானிச்சிருப்பீங்க இருந்திருப்பீங்க. ஆகாருக்கு ஒரு பெரிய வாழ்க்கையே கிடையாது என்று சொல்லி பார்க்குறோம். அவள் ஒரு அடிமை பெண், எகிப்து தேசத்திலே அடிமையாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போயிருந்த பொழுது
மற்ற ஆடு மாடுகள் மற்ற செல்வங்களுக்கு இடையிலே அவர்கள் இப்படிப்பட்ட வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு பரிசாக அந்த தேசத்து ராஜா கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வந்தவள் தான் ஆகார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஆகாருடைய வாழ்க்கை இப்படி முடியும் என்று சொல்லி ஆகார் ஒரு நாளும் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒருவேளை ஆகாருக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆண்டவரே ஏன் உயிரை எடுத்துக்கோங்க, ஆனால் என் பிள்ளை உயிரை காப்பாற்றுங்க என்று சொல்லி அந்த வனாந்திரத்தில் அவள் அழுது கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்குறோம். When she had nothing in her hand, இல்லையா, துருத்திலிருந்து தண்ணி முழுவதும் தீர்ந்து போய்விட்டது என்று சொல்லி பார்க்குறோம். துருத்திலிருந்து தண்ணீர் முற்றிலும் தீர்ந்து போய்விட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார், When you have dried out, when you don't have anything else in your life to do, இதோ இதுதான் என் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி என்று சொல்லி நினைக்கிற அந்த டைமில் God answered her prayer. ஒரு அழகான பாடல் இப்படியாக சொல்கிறது, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, எந்த நாளு கூறல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நாளு கூறல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, பீர்லாயிரோயி என்னை காண்கின்றதே, வாழ்க்கை ஒருவேளை வனாந்திரமாய் காணப்படலாம். There shall be a lot of dryness in our lives, Lord Jesus. இந்த நேரத்திலும் கூட we just want to pray over it, Lord. Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. வனாந்திரம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆண்டவரே. ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் எங்கள் லைஃப்பில் இருக்கலாம் சொல்லி கேட்கலாம் ஆண்டவரே. ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸை எங்கள் லைஃப்பில் இருந்து கர்த்தநீர் எடுத்து போடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கசப்பை கொண்டு வருகிறதோ, ஒருவேளை நாங்கள் நம்பி இருக்கிற சில காரியங்கள் எங்களை தூரப்படுத்த வைக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஐயா, இயேசுவே நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லலாம் ஆண்டவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்த பாட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டீ, ஒதுக்க பாட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி நீ, ஓ பீர்லாய் ரோயி என்னை காண்கின்ற தேவந்தி, பீர்லாய் ரோயி எங்கள் ஜீவனிருற்று நீ, பீர்லாய் ரோயி
என்னை காண்கின்ற தேவன் நீ. வீட்லாயிரோயி எங்கள் ஜீவ நீருற்று நீ. சொல்லுவோமா, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நாளு குரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே, எந்த நாளு குரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே. வீட்டகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. வீட்டகாயிரோயி எங்கள் ஜீவ நீருற்று நீ. சேர்ந்து சொல்லுவோம், வீட்டகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன். புறஜாதி என்னை தேர்ந்தெடுத்தீர், மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், எஸ் லார்ட், மாற்றி விட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், சொன்னதை நிறைவேற்றி நீ. எனக்கு வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொல்வதை நிறைவேற்றுவீர். ஓ பீலகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாயிரோயி எங்கள் ஜீவ நீருற்று நீ. பீலகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. எங்கள் ஜீவ நீருற்று நீலாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீலாயிரோயி எங்கள் ஜீவ நீருற்று நீ. ஆண்டவரே, எங்கள் ஜீவ நீரூற்று நீர். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவர். எங்களுக்காக உடைய கரத்தை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நேராக நீட்டி எங்களுக்கு விடுதலையை தருபவர், எங்களுக்கு மீட்பை தருபவர், எங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் எங்கள் வாழ்க்கையில் தருகிறவர். ஒருவேளை இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே ஜெபித்து இன்றைய தினத்தில் தியானித்திருக்கிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையைப் போல எங்கள் வாழ்க்கையும் கர்த்த நீர் ஆண்டவரே, ஆண்டவரே ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாய் கர்த்த நீர் மாற்றுவீராக. ஆபிரகாமுக்கு இருந்த அந்த கீழ்ப்படிதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பன் ஆபிரகாம் அவர்களுக்கு இருந்த ஆண்டவரே அந்த மேலான ஆண்டவரே கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் அவருக்கு பாராட்டின தயவும் இரக்கமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாக்குத்தத்தின்படி ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆவியின் கிருபைகளின்படி, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலின்படி நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கும் கர்த்த நீர் அதை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் எங்களோடு கூட கர்த்தர் நீங்கள் இடைப்படுங்க, பேசுங்க, தொடர்ந்து கர்த்தர் நீங்கள் எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இந்த ஆல்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஐஎம்டிவினுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள்.
எங்களோடு கூட நீங்கள் இணைந்து ஜெபிங்க, எங்களோடு கூட இணைந்து ஆராதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.